இன்னைக்கு வந்து நம்ம June 11 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல இதெல்லாம் லோக்கல் நியூஸ். இங்க வந்து பாருங்க, ஐயான் அசம்பிளி போல்ஸ் பிஜேபி கிவ்ஸ் 2 berths டு கேரளா அப்படின்னா, இந்த இடத்துல பர்த்ஸ்ன்றது சீட்ஸ் இல்ல அலகேஷன்ஸ் அக்கமோடேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மீனிங்ல வருங்க. இங்கேயும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. 5 MP செக்யூர் மினிஸ்ட்ரியல் பர்த், அப்ப மினிஸ்ட்ரியல் அலகேஷன் அர்த்தம், மினிஸ்ட்ரியல் போஸ்ட்னு அர்த்தம். அடுத்தது நம்மளோட எடிட்டோரியல் பேஜ்ல பாருங்க, ரீகால்சிட்ரன்ட் ஜும்போ அப்படின்னு இருக்கு. ரீகால்சிட்ரன்ட்னா அன்கோஆபரேட்டிவ் ஆட்டிடியூடு, ஜும்போ அப்படின்னா ஏ வெரி லார்ஜ் பர்சன். ஓகேவா? ஆங்கரிங் இன்ஃபிளேஷன் வில் பி த பேஸ் ஃபார் தி லாங் டேர்ம் க்ரோத். ஸோ ஆங்கரிங் இன்ஃபிளேஷன்னா ஃபிக்ஸிங் இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷனோட ரேட்டை 4% ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் ஆர்பிஐயோட டார்கெட். அந்த ஃபிக்ஸிங் த இன்ஃபிளேஷன் அதுதான் வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்கு பேஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வாசிச்சிடலாங்க. இது வந்து நம்மளோட இக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியலாக இருக்கு. த ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி, அதாவது நம்மளோட எம்பிசி ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி ஹேஸ் ஃபார் அன் 8th கன்சிக்யூட்டிவ் மீட்டிங் சோசன் டு லீவ் தி பெஞ்ச்மார்க் ரெப்போ ரேட் அன்சேஞ்சு. ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எல்லாமே சொல்லியிருக்காங்கங்க. ஸோ 8th முன்னாடி ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு கமிட்டி. ஸோ கமிட்டி ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. 8th கன்சிக்யூட்டிவ் மீட்டிங் சோசன் டு லீவ். ஸோ ஹேஸை நீங்கள் இங்கே கூட போட்டிருக்கலாங்க, பட் அவங்க வந்து சப்ஜெக்ட் பக்கத்திலேயே போட்டிருக்காங்க. இட் ஹாஸ் சோசன், ஹேஸ் வந்ததுனால வெர்போட தேர்ட் ஃபார்ம், ஹேஸ் சோசன் டு லீவ் த பெஞ்ச் மார்க் ரெப்போ ரேட் அன்சேஞ்சு அட் 6.50% ஆன் கன்சர்ன் தட் எலிவேட்டட் ஃபுட் இன்ஃபிளேஷன் குட் டீரெயில் இட்ஸ் எஃபோர்ட்ஸ் டு என்ஷுர் டியூரபிள் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்களோட கவலை, கன்சர்ன்னா கவலை, அவங்களோட கவலை என்னவா இருந்துச்சுன்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரைஸை ஸ்டேபிள் பண்ணுற அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிரும், டீரெயில் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிடும், யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்னர் சக்திகாந்த தாஸ் ஹூ ஹேட் ஜஸ்ட் 2 months அகோ, இங்கே ஹூ ஹேடுன்னு வந்திருக்குங்க. ஸோ அப்போ இந்த கவர்னரை தான் அது மீன் பண்ணுது. ஹூக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் அது மீன் பண்ணும். ஹேட் ஜஸ்ட் 2 months அகோ, ஸோ 2 மாதம் முன்னாடின்னு சொன்னதுனால இங்கே பாஸ்ட் டென்ஸ் ஹேடு. ஸ்போக்கன் ஆஃப் தி எலஃபண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஹேவிங் பிகன் இட்ஸ் ஜேர்னி பேக் டு த ஃபாரஸ்ட் ஆஃப்டர் கோயிங் ஆன் ஏ வாக் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ளேஷன்ற யானை ஒரு வாக்கிங் மாதிரி, அதாவது இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டே வந்ததுங்க, அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இப்போ திரும்பியும் அது அதோட பழைய ட்ரெண்டுக்கு காடை நோக்கி போயிட்டுருக்கு. எலஃபண்ட் எப்படி அதோட வீடான காடை நோக்கி திரும்பி போகுமோ அது மாதிரி இன்ஃப்ளேஷன் திரும்பியும் அதோட போக்கிலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாக்டு த ரிஸ்க் தட் ஸ்டப்பர்ன் ஃபுட் ப்ரைஸ் கெயின்ஸ் போஸ் டு தி ஓவரால் டிஸ் இன்ஃப்ளேஷன் பாத் அஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தி எம்பிசி ஸ்டாண்ட். ஸோ ஃபுட் ப்ரைஸ் ரொம்ப ஃபிக்ஸடாக ஏறிட்டே போகிறதுனால தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. என்ன முடிவு? ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணலை, அந்த முடிவு தான். ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆஸ் மெஷர்டு பை தி கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆக்சிலரேட்டட் டு ஏ ப்ரொவிஷனல் 8.7% இன் ஏப்ரல் ஃப்ரம் மார்ச் 8.52%. இங்கே ப்ரொவிஷனல் அப்படின்னா இது வந்து தற்காலிகமான அப்படின்றதாங்க, அது வந்து பெர்மனன்ட் இல்லை, அது கரெக்டும் இல்லை, சரிங்களா? யாருமே அதை ஆடிட் பண்ணலை. ஸோ தற்காலிகமானன்ற மீனிங் தாங்க கரெக்டாக இருக்கும். ப்ரொவிஷனல் 8.7% ஏப்ரல் இருந்துச்சு, மார்ச்ல 8.52 இருந்துச்சு. ரீசன்ட் இண்டிகேட்டர்ஸ் சஜஸ்ட் கிரைசிஸ் ஃபுட் பிளேட் காஸ்ட் சஜஸ்ட் தட் த ப்ரைஸ் கெயின்ஸ் ஸ்பர்ட் பை அ சர்ஜ் இன் டொமேட்டோ. ப்ரைஸ் கெயின்ஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு இன்க்ரீஸ் இன் டொமேட்டோ ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ ப்ரைசஸ் மே ஹாவ் பிக் அண்ட் ஈவன் ஃபர்தர் இன் மே. இது இன்னமும் கூடும். ஸோ இன்க்ரீஸ்ன்ற ஒரே வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சர்ஜினாலும் இன்க்ரீஸ், ஸ்பர்ட் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் தான், பிக்கண்ட்னாலும் இன்க்ரீஸ் தான். த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி CMIE forecast on June 8 that headline retail inflation likely increased by 31 basis points last month to
5.14%. சரிங்களா, 31 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூடி, 31 பேசிஸ் பாயிண்ட்னா 0.31, அந்த பர்சன்டேஜ் கூடி இப்போ 5.14 வந்துருச்சு. driven almost entirely by a 40 basis points acceleration in food price gains to 9.1%. so food price oda increase vande 40 basis points irundadunala nammaloada headline retail inflation 9.1% a maarirchu appdin solranga. sorry, idu vande 40% vande 40 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபுட் ப்ரைஸோட கெயின், ஃபுட் ப்ரைஸோட இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் மட்டும் 9.1% இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. த மானிட்டரி பாலிசி கமிட்டி விச் ஓட்டட் பை அ 4-2 மெஜாரிட்டி டு ரிமைன் ஃபோக்கஸ்ட் ஆன் வித்ட்ராயல் ஆஃப் அக்கமடேஷன்ஸ் டு என்ஷூர் தட் இன்ஃபிளேஷன் ப்ராக்ரெசிவ்லி அலைன்ஸ் டு த டார்கெட். ஓகேவாங்க. ஸோ இந்த முடிவுகளை நம்ம வந்து மாற்ற முடியுமான்னு சொல்லி தான் அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம முடிவை மாத்துறதுனால நம்மளோட டார்கெட் ஆன இன்ஃபிளேஷன் 4%ல நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அஸ் இன்க்ரீசிங் அட்வர்ஸ் கிளைமேட் ஈவன்ஸ் ட்ரிகர் சப்ளை ஷாக்ஸ் தட் மேக் இட் வெரி ஹார்ட் டு ஃபோர்சி த ஃபுட் ப்ரைஸ் ட்ராஜெக்டரி. ஸோ கிளைமேட்டும் சரியில்லை, அதுவும் என்ன பண்ணுது சப்ளையை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. கிளைமேட் சரியிறதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, சப்ளை கம்மியாயிடுச்சு, அதனால ஃபுட் ப்ரைஸோட பாத்தும் மாறிடுச்சு, ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஎம்ஐ சைட்டட் லாஸ்ட் மந்த்ஸ் ஹீட் வேவ்ஸ் அஸ் த காஸ் ஃபார் த ரைஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ லாஸ்ட் மந்த் பயங்கரமா வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. த மானிட்டரி பாலிசி கமிட்டி இஸ் ஆல்சோ only to aware that besides the threat from escalating food costs which remain vulnerable to the precariously low water storage level at the country's reservoirs as well as the ongoing exceptionally hot summer temperatures. yena sonirukanga monetary policy committee food price increase agiradhu mattum illa vera enna la idhukku contribute pannudhu. இந்த ஃபுட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு, ஃபுட்டோட விலை ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வேற என்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா, வாட்டர் ஸ்டோரேஜ் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க கண்ட்ரீஸ்ல, டேம்ஸ்ல, ரிவர்ஸ்ல. ஏன்னா சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால தண்ணி வந்து அவ்வளவா இல்லைங்க. அப்புறம் வந்து ரைசிங் ப்ரைசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மெட்டல்ஸோட விலையெல்லாம் ரொம்ப கூட இருக்கு. ஃபுட் அண்டர்மைன் தி டிஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இன் கோர் இன்ஃபிளேஷன். ஸோ அதனால நம்மளோட இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸோட விலையெல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ டிஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க. ஸோ இதுல அண்டர்மைன் அப்படின்னா குறையிறது அப்படின்னு அர்த்தம், இரோடு. டிஃப்ளேஷனரி ட்ரெண்ட்னா இப்ப இன்ஃபிளேஷன் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டிஃப்ளேஷன், அதாவது விலைவாசி குறையிறதுக்கான தகடுகளே இல்ல, சுவடுகளே இல்லைன்னு சொல்றாங்க. And to the mix, the uncertain outlook for crude oil prices given the tension in West Asia and the output cuts being implemented by the OPEC plus producer nations, and it is a recipe for heightened uncertainty on the inflation path. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயோட விலையுமே ரொம்ப இன்ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ வெஸ்ட் ஏசியால டென்ஷன் கொண்டு வந்துருச்சு. சரிங்க, வெஸ்ட் ஏசியால டென்ஷன்னா அங்க வந்து இப்ப சண்டைகள் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்னால கச்சா எண்ணெயோட விலை கூட இருக்கு. அந்த அவுட்புட் கட்ஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை த ஒபேக் பிளஸ் ப்ரொடியூசர் நேஷன்ஸ், அதனால இந்த ஒபேக் பிளஸ் நாடுகள், அதாவது இந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகள்லாம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் எ ரெசிபி ஃபார் ஹைட்டன்ட் அன்சர்டனிட்டி ஆன் த இன்ஃபிளேஷன் பாத்த. ஸோ அதனால இன்ஃபிளேஷனோட ஏற்ற இறக்கங்களுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. த ஆர்பிஐஸ் லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சர்வேஸ் அண்டர்லைன் ப்ரிசைஸ்லி வை ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் த சென்ட்ரல் கன்சர்ன் ஃபார் பாலிசி மேக்கர்ஸ். ஸோ ஆர்பிஐயோட இந்த லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஏன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியில இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. வைல் ஹவுஸ் ஹோல்ஸ் சர்வேடு இன் மே எக்ஸ்பெக்ட் இன்ஃபிளேஷன் டு குவிக்கன் ஃபார் ஆல் மேஜர் ப்ராடக்ட் குரூப்ஸ். ஸோ
ஒவ்வொரு வீடா சர்வே எடுத்ததுல, வீட்டளவுல சர்வே எடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபிளேஷன் இன்னமும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்டோட விலையுமே கூட போகுது, போத் ஓவர் தி 3 மந்த்ஸ் அண்ட் 1 இயர் அஹெட் பீரியட்ஸ். ஸோ இன்னும் வரக்கூடிய 3 மாசங்கள்லையும் இன்னும் 1 வருஷத்துலயும் எல்லாத்தோட விலையும் நல்லா ஏறும். கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் டு மாடரேட் ஃப்ரம் மார்ச் ரவுண்ட் ஆஃப் த சர்வே வித் அன் இன்க்ரீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் கெயின்ஸ் டு ஆக்சலரேட் இன் 1 இயர்ஸ் டைம். ஸோ முக்காவாசியான ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரைஸ் இன்னும் 1 வருஷத்துக்கு ஏறும், விலை இன்னும் நிறைய ஏறும் தான் சொல்றாங்க. கவர்னர் தாஸ் இஸ் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட் இன் மெயின்டைனிங் அண்ட் அன்வேவரிங் ஃபோக்கஸ் ஆன் ஆங்கரிங் இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ கவர்னர் வந்து எதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாருங்க, இன்ஃபிளேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும், இன்ஃபிளேஷனா நம்ம குறைச்சே ஆகணும் அப்படின்ற அந்த டார்கெட்ல ரொம்ப ஸ்டபர்னா இருக்காரு. Given that it is, as he put it, the required foundation for sustained long-term growth. So, நம்ம கண்ட்ரி இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ இதில் நம்ம மீனிங்ஸ் பார்த்துருக்கோங்க. இனிஷியலாக நான் எப்படி உங்களுக்கு வெக்காபுலரியும் கிராமரும் பார்க்க ஒரு 3-4 லைன்ல சொன்னேனோ அதே மாதிரி பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? இதில் வேற என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி 8th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து, அதாவது 8th கன்சிக்யூட்டிவ் மீட்டிங் வச்சிருந்திருக்காங்க. கவர்னர் 2 மாசம் முன்னாடி, எப்பயுமே பாஸ்ட்ல இருந்து தாங்க வரும், கவர்னர் என்ன சொல்றாங்க, 2 மாசம் முன்னாடி இன்ஃபிளேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, இப்போ திரும்பியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பியும் அதோட பழைய ட்ராக்குக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒரு சில டேட்டாலாம் கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பற்றி பேச போகிறோம், பாஸ்ட்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் டேட்டாவை நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். ஓகேவாங்க. டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொல்கிறதில்ல, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு தான் டேட்டா கொடுக்குறோம். ஸோ அடுத்து என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ் இருக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இருக்குது, அப்புறம் ஹவுஸ்ஹோல்ட் சர்வே, அதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ப்ரெசன்ட்ல நடந்தது, பாஸ்ட்ல நடந்ததுல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு எப்பயுமே வரணும். சரிங்க. அடுத்தது பாருங்க, என் நீட் மெஸ், நீட்ல வர ஒரு குழப்பம், மோர் எஃபர்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் கிரிஜியஸ் வயலேஷன்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கேட்கவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிற ரொம்ப பேடான ரூல்ஸை வயலேட் பண்றத நிப்பாட்டணும், ரொம்ப சின்ன பிளவுத்தனமான வயலேஷன்ஸ் எல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் வேணும்னாலும் நீங்க வாசிச்சு பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கானமி ரிலேட்டட்ன்றதுனால நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, வி கே பாண்டியன் ஒன்ஸ் ஏ பவர்ஃபுல் ஃபிகர் இன் தி பிஜேடி கவர்மெண்ட் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்னு இருக்குங்க. இதுல வந்து பார்ட்டிஸ் டெபக்கிள் இன் த போல்ஸ் இந்த போல்ஸ் இருக்கு. டெபக்கிள் அப்படின்னா சடன் ஃபெயிலியருங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, அனாமிகா ராஜீவ் அவங்க வந்து நேவியோட ஃபர்ஸ்ட் உமன் சாப்பர் பைலட் அப்படின்னா, சாப்பர்னா இது என்னதுன்னா ஹெலிகாப்டர் பைலட்டுங்க. ஸோ அடுத்தது இங்கே நம்ம ஏற்கனவே ஸ்லூக்கு மீனிங் படிச்சிருக்கோங்க. எ ஸ்லூ ஆஃப் மெஷர்ஸ் ஃப்ரம் தி ரெகுலேட்டர் ஆர் எய்ம்ட் அட் ஈஸிங் ஓவ்ஸ் ரிலேட்டட் டு கிளைம்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஈஸிங் ஓவ்ஸ்னா ஈஸிங் த எஃபர்ட்ஸ், ஸ்லூனா நம்பர் ஆஃப் மெஷர்ஸ், நிறைய மெஷர்ஸ் ரெகுலேட்டர் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய வழிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸுங்க. யூகே ஜேர்னலிஸ்ட் மோஸ்ட்லி வந்து காணாம போயிட்டாருங்க, அவரை வந்து கிரீக்ல ஐலாண்ட்ல இறந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மைக்கேல் மூஸ்லே. இந்த இடத்துல கிராக் டவுன் அப்படின்னு இருக்குங்க, இல்லீகல் பிஹேவியர்னு இருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு ஓப்பனை தேர்ட் டைம், ஃப்ரெஞ்சு ஓப்பனை தேர்ட் டைம் வந்து கார்லஸ் அல்காரஸ் வின் பண்ணிட்டாருங்க. இவர் யாரை தோக்கடிச்சிருக்காருன்னா அலெக்சாண்டர் ஜிவ்ரிவ். ஸோ ஹார்ட் கோர்ட்டு, கிராஸு, அதுக்கப்புறம் கிளே, 3 கோர்ட்லையுமே அல்காரிஸ் வின் பண்ணியிருக்காருங்க. அடுத்தது வந்து பாருங்க, வேர்ட் ஆஃப் த டே முக்ஸி அப்படின்னா ஃபார்ச்சிட்யூட் அண்ட் டிட்டர்மினேஷன் அர்த்தவங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஃபயரோட ஸ்பிரிட்டோட வேலை பார்க்குறீங்க அப்படின்றது தாங்க முக்ஸி, மொக்ஸி. ஓகேவாங்க. ஸோ இதோட என்னையோட நியூஸ் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா
தயங்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.